சில படங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும். அதுவும் அதே படங்களை இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி திரையரங்குகளில் பார்த்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் கொஞ்சம் காலமாகவே ஹிட்டான படங்களை ரீ ரிலீஸ் செய்து வருகிறார்கள். அதிலும் கமலா தியேட்டர் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் வெறும் 49 ரூபாய்க்கு மட்டும்தான் டிக்கெட்டை விற்பனை செய்து படத்தை மறுபடியும் பார்க்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட சில படங்களை பற்றியும் அந்த படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டதால் கிடைத்த வசூலை பற்றியும் பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் 2012 தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிப்பில் 3 திரைப்படம் வெளிவந்தது. தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசனின் காதல் பெற்றோர்களின் சம்மதப்படி திருமணம் நடந்தாலும் இவர்களால் சந்தோஷமான வாழ்வை வாழ முடியாமல் போனது. திடீரென்று இந்த படத்தில் தனுஷ் தற்கொலை செய்து கொண்டதால் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் விதமாக ஸ்ருதிஹாசனின் வைத்து கதை நகரும். பின்பு மறுபடியும் இந்த படம் கடந்த வருடம் நவம்பர் 6 ரீ ரிலீஸ் செய்து 5 லட்சம் ரூபாய் வசூலை பெற்றது. அடுத்தது வாரணம் ஆயிரம். கௌதம் மேனன் இயக்கத்தில் 2008 சூர்யா சிம்ரன் சமீரா ரெட்டி ஆகியோர் நடிப்பில் வாரணம் 1000 திரைப்படம் வெளிவந்தது. காதல் மற்றும் குடும்ப கதையை அழகான உணர்வுடன் கொடுத்து குடும்பத்துடன் பார்க்க வைத்தது. அப்படிப்பட்ட இந்த படம் கடந்த வருடம் ஆகஸ்ட் 4 ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு 4.5 லட்சத்தை லாபமாக பெற்றது. அடுத்தது மின்னலை. கௌதம் மேனன் இயக்கத்தில் 2001 மாதவன் ரேமாசன் நடிப்பில் மின்னலை திரைப்படம் வெளிவந்தது. இந்த படம் முழுக்க முழுக்க காதல் மற்றும் ரொமான்டிக் படகமாக அமைந்து இளசுகளின் மனதை கொள்ளையடித்தது. அப்படிப்பட்ட இந்த படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு 4 லட்சம் ரூபாய் வசூல் கிடைத்தது. அடுத்தது வினை தாண்டி வருவாயா. கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு த்ரிஷா நடிப்பில் 2019 வினை தாண்டி வருவாயா திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தில் சிம்பு மற்றும் த்ரிஷா ஒருவரை ஒருவர் காதலித்தாலும் குடும்ப சூழ்நிலையால் இவர்களுடைய காதல் நிறைவேறாமல் பாதிலேயே முடிந்து போயிருக்கும். ஆனால் இந்த படம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த படம் கடந்த மாதம் 15 கேரளத்தில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு 3.8 லட்சத்தை பெற்றிருக்கிறது. அடுத்தது சிவா மனசுல சக்தி. எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா அனுயா நடிப்பில் 2009 சிவா மனசுல சக்தி வெளிவந்தது. எதிரும் புதிருமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் ரகடான காதல் எப்படி ஒன்று சேர்கிறது என்று அதை நோக்கி நகரும் கதை. அப்படிப்பட்ட இந்த படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு வசூலில் 3 லட்சத்தை லாபமாக பெற்றது.